الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய இந்த பாடசாலை அதிபர் ஏனைய பிரதி அதிபர்கள் ஆசிரிய ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் அனைவர்களையும் இந்த காலை பொழுதினிலே வரவேற்றவராக உங்கள் அனைவர்களுக்கும் சிறந்த ஆரோக்கியமும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அதிபர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி கூறியவராக எங்களுடைய வருடாந்த செய்தியை தூதை உங்களுக்கு எட்டி வைப்பதற்காக இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் கண்ணியமிக்க அதிபர் ஆசிரிய ஆசிரியைகள் மாணவிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிந்த ஊரை பொறுத்தவரையில் அதிபர் அவர்கள் கூறியதைப் போல மார்க்கத்தோடு கலந்த கல்வி இஸ்லாத்தோடு கலந்த பாடசாலை கல்விதான் எங்களுடைய வாழ்வை முன்னேற்றக்கூடிய ஒன்றாக எதிர்காலத்திலே மாறும் அந்த அடிப்படையில்தான் எந்த ஊரிலே உருவாக்கப்பட்ட இந்த மூன்று மதரசாக்கள் ஃபாத்திமா மதரசா பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது ஆண்களுக்காக உருவாக்கப்பட்டது உபயிபுனு காப் முழு ஸ்ரீலங்காவிலிருந்தும் உலமாக்களுக்காக பயிற்சியினருக்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்களுடைய ரப்பானியா உயர்தர கல்விக்கூடம் இவைகள் நிந்த ஊரிலே நடக்கக்கூடிய இது போன்று நூறாவது தப்சீரையும் தாண்டி நிந்த ஊர் ஜும்மா பள்ளிவாசலில் இது போன்று பல கிட்டத்தட்ட 15 நிகழ்வுகள் நிந்த ஊரிலே எங்களுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்றன எதற்கென்றால் நாம் அனைவர்களும் இந்த உலகத்திலும் சிறந்தவர்களாக மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் சிறந்தவர்களாக மாற வேண்டும் ஏ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு துவாரா எல்லோருக்கும் தெரிந்த துவா ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி حسنة وقنا عذاب النار இந்த துஆவிலே அல்லாஹ் என்ன சொல்லி தருகிறார் யா அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலும் நல்லதை தா ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா உலகத்திலும் நல்லதை தா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா ஆகிரத் நம்முடைய மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் நல்லதைத்தான் நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக
கண்ணியமிக்க ஆசிரிய மாணவிகளே, இந்த உலகத்திலும் நல்ல முறையில் வாழ்வதற்கு பாடசாலை கல்வி உங்களுக்கு தேவை. சிறந்த ஒழுக்கமுள்ள சமூகத்திற்கும் ஊருக்கும் பிரயோஜனமுள்ள மாணவிகளாக மாறுவதற்கு இந்த கல்வி தேவை. அதோடு சேர்த்து குர்ஆனுடைய கல்வி, மார்க்கத்துடைய கல்வி அதைவிட முக்கியமாக தேவை. இந்த அடிப்படையில் தான் இன்று ஒரு பிள்ளையுடைய நிகழ்ச்சியை பார்த்தோம். படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே குர்ஆனை பாடமாக்க முடியுமா என்பதை அந்த பிள்ளை சாதித்து காட்டிருக்கிறேன். நினைவிக்க மாணவிகள், அனைத்து மாணவிகளும் தங்களுடைய திசையை குர்ஆனின் பக்கமும் திருப்ப வேண்டும். அல்லாஹ் நாடாமல் எதுவுமே நடக்காது. ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு 50 ஆண்டுகளுக்கு மத்தியில் வளர்ந்த இருந்த அறிவாளிகளுடைய பட்டியல் எங்களிடம் இருக்கு. ஹிஜ்ரி 700 வரை இந்த உலகத்திலே மின்னிய அறிவாளிகள் எல்லோருமே குர்ஆனை மனனம் செய்தவர்கள் தான். ஏனென்றால் குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு இந்த உலகத்தில் அனைத்தையும் அல்லாஹ் இலேசாக்கி விடுவார். உதாரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரியும் எல்லாருக்கும். என்ன வேதம் கொடுக்கப்பட்டார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்? என்ன வேதம்? ஜபூர் வேதம். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இரும்பை தண்ணியை போல் மாற்றி கொடுத்தார். எதை போல? அல்லாஹ் சொல்கிறார், இரும்பை அவ்வாறு மிருதுவாக்கி கொடுத்தோ. ஏன் தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூரை ஓதுவார்கள். ஜபூரை ஓதினால் பறவைகள் கூட அந்த இன்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கு. அந்த இன்பமானது மாணவிகளே, குர்ஆனின் பக்கம் திசையை திருப்பி குர்ஆனை ஓத ஓத உங்களுக்கு வாழ்க்கையில் எதையெல்லாம் தேவையோ அனைத்தையும் அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இலேசாக்கியதை போன்று இலேசாக்குவார். இதில் சந்தேகம் வைக்கக்கூடாது. அல்லாஹ்தான் எங்களுக்கு அனைத்தையும் செய்யக்கூடிய. நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா? வாழ்க்கையில் சிறந்த பெண்ணாக, ஒழுக்கமுள்ள கண்ணியமான சிறந்த பெண்ணாக மாறுவதற்கு எங்களுக்கு அடிப்படையான அறிவு தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் இல்லாமல் ஒரு பெண் சிறந்த பெண்ணாக மாறுவாள் என்றால் அது எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்கு தெரியாது. முஸ்லிம் மாணவிகளே, நாம் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று படித்தது யாருடைய வரலாறு? ஆசியாவுடைய வரலாறு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு, கதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு, ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு, இவர்களெல்லாமே நமக்கு முன்மாதிரி. இவர்களெல்லாம் முன் சென்றவர்கள். எனவே மாணவிகளே, நாமும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும், உலகத்திலும் உயர வேண்டும், இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு உயர வேண்டும். உலகத்தை விட மௌத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கை மிக விசாலமானது, மிக நிறைந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது எத்தனை ஆண்டு சொல்லுவா போறார்? 63 ஆண்டு. 63 ஆண்டும் எத்தனை நாட்கள்? 4 நாள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று மௌத்தாகி எத்தனை ஆண்டு யாருக்கு? நபி அவர்கள் மௌத்தாகி இன்று எத்தனை ஆண்டு? 1000, 1400, கிட்டத்தட்ட 1400 ஆண்டாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறார்கள்? எதற்குள்ள இருக்கிறார்கள்? கபருக்குள். எந்த வாழ்க்கை பெரிய
63 ஆண்டு பெரியதா 1400 ஆண்டு பெரியதா? மாணவிகளே, 63 ஆண்டிலும் சிறப்பாக வாழ வேண்டும், 1000 ஆண்டு வாழ வேண்டிய கபரிலும் நாம் சிறப்பாக வாழ வேண்டும். அதற்குத்தான் உங்களுக்கு நான் பேச வந்திருக்கின்றேன். இன்னும் முடியவில்லை கபர், இன்னும் எவ்வளவு காலம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்த எத்தனை ஆண்டு? எத்தனை ஆண்டுகள்? 1000. இப்பொழுது கபருக்குள் எத்தனை ஆண்டுகள்? கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 6000 ஆண்டுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கு வாழ்கிறார்? எந்த வாழ்க்கை பெரியது? கண்ணியத்துக்குரிய மாணவிகளே, எவ்வாறு படிப்பில் கவனம் செலுத்துகிறீர்களோ, நீங்கள் உற்சாகமாக படிக்க வேண்டும். இதே போல நீண்டொரு வாழ்க்கைக்காக குர்ஆனை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை சிறந்த பெண்களாக எதிர்காலத்தில் மாற்றுவார். ஏன் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஒரு சிந்தனை, ஏன் பாடசாலை சென்ற திங்கட்கிழமை மதீனா ஸ்கூல்ல இன்று 4 பாடசாலைகள் நிகழ்ச்சி நடக்குது. எதற்கென்றால், இந்த சிந்தனையை தருவதற்கு வேறொன்றுக்கும் அல்ல. இன்று நீங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு ஜும்மா பள்ளி வாசலுக்கு வர வேண்டும். நம்முடைய ஒரு திட்டம் ஒன்று நின்ற ஊரிலே நாம் விட்டோம். அதாவது 2030 ஆண்டுக்கு முன்னால், எத்தனாம் ஆண்டுக்கு முன்னால், 1000 ஹாஃபிபாக்களை நின்ற ஊரில் உருவாக்க வேண்டும். இந்த திட்டத்தில் இப்பொழுது 5 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இதனுடைய ஒரு பெருபேறுதான் இன்று நெந்தவூர் ஜும்மா பள்ளி வாசலில் இஷாவுக்கு பிறகு நெந்தவூரை சேர்ந்த 300 பிள்ளைகளை கௌரவப்படுத்தியிருக்கிறோம். எத்தனை பிள்ளைகளை? அதில் சிலர் உங்கள் இருப்பீர்கள். 300 பிள்ளைகள் எங்களிடம் இப்பொழுது குர்ஆன் மனனத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 20 பேர் குர்ஆனை முடித்து விட்டார்கள். மற்ற 270 பேர் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 ஆண்டுகளுக்குள் குர்ஆனை முடிப்பார்கள். எதிர்காலத்திலே எந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் குர்ஆனை மரணம் செய்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எனவே மாணவிகளே, ஆசிரியர்களே, நீங்களும் பாடசாலையில் பிள்ளைகளை தூண்ட வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆசையை காட்ட வேண்டும். ஒரு தூண்டுதல், ஒரு பிள்ளையை இப்பொழுது ஒரு பிள்ளை குர்ஆனை மனனம் முடித்த பிள்ளை ஓதிய ஆயத்தினுடைய கருத்து உங்களுக்கு விளங்கியிருக்கார். என்ன ஓதினார் அந்த பெண் பிள்ளை? ஓதிய அவ்வளவுமே கியாமத்தை பற்றி, ஆகரத்தை பற்றி. எனவே ஆசிரியர்களும் பிள்ளைகளை தூண்ட வேண்டும். அது எந்த ஊரில் எந்த மதரசாவில் ஓதினாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள மார்க்கமுள்ள ஹாஃபிபாக பிள்ளைகளாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். இதன் அடிப்படையில் தான் இன்று இன்ஷா அல்லாஹ் எல்லா மாணவிகளும் உங்களுடைய பெற்றோர்களுடன் கட்டாயம் நீங்கள் இஷா தொழுகைக்கு வர வேண்டும். பள்ளிவாசலில் அந்த நிகழ்வை பார்க்க வேண்டும். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த ஊரிலே கௌரவிக்கப்பட வேண்டும். குர்ஆனை சுமந்தோர் ஆசிரியராக, குர்ஆனை சுமந்தோர் வைத்திய பெண்ணாக, குர்ஆனை சுமந்தோர் லோயராக எந்த அளவுக்கு என்றால், எதிர்காலத்தில் அரசியல் செய்யக்கூடியவரும் குர்ஆனை சுமந்திருக்க வேண்டும். எல்லோரிடமும் குர்ஆன் இருக்க வேண்டும். இந்த ஊர், இந்த பிள்ளைகள், இந்த சமூகம் அப்படியே முன் சென்றுவிடும். எனவே மாணவிகளே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, இந்த இந்த நெடிய நீண்ட கால முயற்சியில் நீங்களும் எங்களுக்கு உதவியாக இருப்பீர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய மீசான் தராசியை இதன் மூலமாக அல்லாஹ் நிறைப்பார். ஒரு பிரின்சிபல், ஒரு ஆசிரியை ஒரு புள்ள குர்ஆன் ஓதுது, இந்த ஓதலுடைய அவ்வளோ நன்மையும் பிரின்சிபலுடைய மீசானுக்கு வந்துவிடும், ஆசிரியருடைய மீசானுக்கு வந்துவிடும். ஏன்? ஆசிரியை சொன்னது மகள் போய் குர்ஆன் பாடமாக்க, அவ்வளவு அவ்வளவுதான் சொன்னா. அந்த சொன்னதுக்காக நன்மை, தூண்டியதற்காக நன்மை. அல்லாஹ் குர்ஆனிலே நம் எல்லோருக்கும் தெரிந்த சூரா அல் காரியா, எல்லாரும் பாடம் இல்லையா அல் காரியா? அல்லாஹ் சொல்கிறார், ஒரு நாள் வரை இருக்கிறது,
மிக ஆபத்தான நாள். மல் காரியா நபியே, காரியா என்றால் என்னவென்று தெரியுமா? வம அதராக மல் காரியா. எத்தனை தடவை காரியா வந்துச்சு? எத்தனை தடவை? மூன்று தடவை. அல் காரியா திரும்ப, மல் காரியா திரும்ப. ஏன் அல்லாஹ் ஒரு சொல்ல மூன்று தடவை ரிப்பீட் பண்ணும்? ஒரு பிரின்சிபல் என்ன செய்யறார்? ஒரே விடயத்தை மூன்று தடவை சொல்றார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த விஷயம் மிக முக்கியமான, மிக முக்கியமான. அல் காரியா, மல் காரியா, வமா அதராக மல் காரியா. மிக முக்கியமான என்ன காரியாண்டா? என்ன? யௌம யகூனு அன்னாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் எல்லாம் கல் ஃபராஷ். ஃபராஷ் என்றால் ஈசல்களை போல் மாறுவார்கள். எதை போலயா? ஃபராஷ் என்ன? ஈசலை கண்டிருக்கீங்களா? எப்ப வரும் ஈசல்? எப்ப வரும்? மழை காலம் வரும். ஈசல் எதை தேடி பறக்கும்? வெளிச்சத்தை தேடி. எதை தேடி? வெளிச்சத்தை தேடி பறக்கிறதா ஈசல். அல்லாஹ் சொல்றான், முழு உலக மனிதர்களும் ஈசல்களை போல ஆயிடுவான் இந்த நேரம். وتكون الجبال كالعهن المنفوش. உலகத்தில் இருக்கிற மலைகள் இருக்குது, எவ்வளவு மலை இருக்கிறோ எல்லா மலையும் பஞ்ச போல ஆயிடும். அப்ப இந்த செய்தி முக்கியமான செய்தியா இல்லையா? அப்ப நாங்கள் எப்படி ஆயிடுவோமோ, மலையெல்லாம் எப்படி ஆயிடுமோ? இந்த நாள்ல எங்களுக்கு பெறுமதியான சாமான குர்ஆன். எது பெறுமதியானது? குர்ஆன். உலகத்துல வாழும் பொழுதும் படிப்பு தேவை. அந்த நாள் எங்களுக்கு தேவை குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், இப்ப وَتَكُونُ الْجِبَالُ كَالْعِهْنِ الْمَنْفُوشِ. அப்புறம் فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ. அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், யார் மீசான் பாரமோ, மீசான் என்ன? தராசு உலகத்துல தராசு மாதிரியா? எங்களை நன்மைகளை அளக்கிற தராசு. என்ன தராசு? நான் குர்ஆன் செஞ்ச நன்மை இது அளப்பான். யாருடைய தராசி பாரமாகிடுவோ? உதாரணமா இன்றைக்கு குர்ஆன் ஓதப்படும், 6666 ஆயத்தையும் பாரமாக்கிறது லேசானம் தல். இந்த 6666 ஆயத்தையும் அல்லாஹ் மீசான் வைப்பான். மீசான் பாரமாகுமா பாரமாகாதா? அல்லாஹ் சொல்றான், மீசான் பாரமானால் ஃபஹுவ ஃபீ ஈஷதி ராதியா. ஈஷா என்றால் வாழ்க்கை சந்தோஷமானவ, சந்தோஷமான. நீங்க அவ்வளவு பேரும் குர்ஆனை பாரமாக்க தொடங்குறீங்க, யாருக்கு நன்மகளைக்கும்? அவங்க பிரின்சிபல், உங்களோட ஆசிரியர்கள், உங்களோட பெற்றோருக்கு எல்லாரும் மீசா. இப்ப நாங்க ஏன் வந்திருக்கிறோம் உங்கள்கிட்ட? உங்கள்கிட்ட நாங்க ஏங்க வந்திருக்கிறோம்? உங்களுக்கு தூண்டுறது, உங்களோட ஆசைப்பு. தனிமிக்க மாணவிகளே, ஆசிரியர்களே, பிள்ளைகளையும் உருவாக்கி எதிர்காலத்தை விட மீசான் பாரமாகும். அதே நேரம் அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய மீசான் பாரமாகவில்லையோ. அப்படின்னு என்ன? நல்லா படிச்சாங்க, ஆனா அந்த மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை செய்யல, சிந்திக்கல. 70 வருஷம் 80 வருஷம் படிச்சாங்க, ஆனா 1000 2000 வருஷம் வாழ்க்கை இருக்கிற அதை பத்தி என்ன செய்யல? சிந்திக்கல, யோசிக்கல. குர்ஆன் அவரை தெரியா, மார்க்கம் தெரியாது. அல்லாஹ் சொல்றார், என்ன போவாங்களா?
எத்தனை நரகம் இருக்கு? ஏழு நரகம் இருக்கு. என்னென்ன நரகம்? ஜஹன்னம், ஜஹீம், அடுத்தது ஹாவியா, நாலாவது என்ன? ஹுத்தமா. என்ன ஹுத்தமா? அஞ்சாவது என்ன? சயீர். என்ன ஆறாவது நரகம்? எது சக்கர். ஏழாவது நரகம் எது? லவா. லவா. ஏழு நரகம் அல்லாஹ் சொல்றான் உனக்கு ஹாவியா என்ற நரகம். என்னவென்று தெரியுமா? நாருன் ஹாமியா, அது சுடக்கூடிய நரகம். உலகத்திலே நெருப்பு எங்க அம்மா மூட்டினது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால, அதிலே பத்து நிமிஷம் நெருப்பு பத்தினா டீ ரெடி ஆயுமா இல்லையா? சாப்பாடு ரெடி ஆயுமா இல்லையா? நரகத்துடைய நெருப்பு 3000 ஆண்டுகள் எரிக்கப்படும். எத்தனை ஆண்டுகள்? 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டது, நரகம் வெள்ளையாக மாறியது. திரும்ப 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டது, நரகம் அப்படியே சிவப்பாக மாறியது. திரும்ப 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டது, இப்பொழுது நரகம் கருப்பு. நரகம் என்ன? 3 வகையான நெருப்பு இருக்கு உலகத்தில். ஒரு நெருப்பு வெளிச்சமும் இருக்கும், சூடும் இருக்கும். வெளிச்சம் இருக்கும், எந்த நெருப்பு? உலகத்திற்கு நெருப்பு, அதுல வெளிச்சம் இருக்குது, வேற நெருப்பு. இரண்டாவது வகையான நெருப்பு, சூடு இருக்கும், வெளிச்சம் இருக்காது. எந்த நெருப்பு? நரக நெருப்பு. நரக நெருப்பு என்ன இருக்காது? வெளிச்சம் இல்லை, ஆனா என்ன இருக்கும்? மூணாவது நெருப்பு யாருக்கு தெரியும்? சொந்த உடனே பிரைஸ் தரும், 1000 ரூபாய் பிரைஸ் தரும். மூணாவது நெருப்பு யாருக்கு தெரியும்? பிள்ளைகள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை. மூன்றாவது நெருப்பு ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களே தூசினா மலை அடிவாரத்தில், அந்த நெருப்பு. அதற்கு வெளிச்சம் இருக்கும், சூடு கிடையாது. வெளிச்சம் இருந்தது, சூடு கிடையாது. இந்த 3 வகையான நெருப்பில் ஆக அகோரமான நெருப்பு தான் நரகத்துடைய நெருப்பு. எனவே மாணவிகளே, நாம் அனைவர்களும் எதிர்காலத்தில் உலகத்திலும் சிறந்தவர்களாக, மௌத்துக்கு பிறகும் சிறந்தவர்களாக மாறுவதற்கான முயற்சியில் தான் பாடசாலையும் நாங்களும் சேர்ந்து ஈடுபடுகிறோம். இந்த கல்வியிலும் நீங்கள் முன்னேற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆணுடைய கல்வியிலும் நீங்கள் முன்னேறி எதிர்காலத்தில் சிறந்த தலைவிகளாக, உயர்ந்தவர்களாக மாறி உங்களுடைய பாடசாலையும் சிறந்த ஒரு பாடசாலையாக இந்த நாட்டிலே மாற வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, மீண்டும் ஒரு தடவை அனைத்து ஆசிரியர்கள் அதிபர், இதே போல அனைத்து மாணவிகள், உங்களுடைய பெற்றோர்கள் அனைவர்களோடும் இஷா அல்லா இன்று இஷா தொழுகைக்கு நீங்கள் கட்டாயமாக வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நீங்களும் குர்ஆனை ஓதக்கூடிய பெண்களாக மாறுவீர்கள் என்று ஆதரவு வைத்து என் உரையை முடிக்கின்றேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் ஆகலத்திலும் உயர்ந்த அந்தஸ்துகளை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக.